இன்றைய காலகட்டத்தில் இந்த ட்ரோன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம் மூலமாக கண்காணிப்பு மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் இது போன்ற பணிகளுக்கு இந்த ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது உலகம் முழுவதும். கோவை மாநகரில் இந்த ட்ரோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் சட்டவிரோத செயல்களை தடுக்கக்கூடிய வகையிலும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலும், போக்குவரத்து குற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலும், குறிப்பாக வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலும் இந்த ட்ரோன் டெக்னாலஜியை எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாம் என்பதற்காக இன்று டிஜிபைட்ஸ் மூலமாக காவலர்களுக்கு ட்ரோன் டெக்னாலஜி பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இதில் சைமுலேஷன் மற்றும் ஃபீல்டு ட்ரைனிங் கொடுக்க இருக்கின்றோம். இதன் மூலமாக கோவை மாநகர காவல்துறையில் இந்த ட்ரோன் ஆப்ரேட் செய்ய தெரிந்த காவலர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் இதை பயன்படுத்தி சிறப்பாக காவல் பணியை செய்வதற்கு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட ட்ரோன் இருக்கா சார்? ஒரு ட்ரோன் ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த இருக்கக்கூடிய ட்ரோனில் என்னென்ன வேறு வேறு அப்ளிகேஷன்ஸுக்கு நாம் யூஸ் பண்ணலாம், குறிப்பாக இப்போது ஒரு சில டூ வீலர்ஸ் வந்து வேகமாக அதிவேகமாக போகும்போது அதை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ட்ரோனில் இருக்குது. அதே போல் ஈவன் ரைட் கண்ட்ரோலில் கலகங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த ட்ரோன்ஸ் மூலமாக டியர் கேஸ் அம்யூனிஷன்ஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் இரவு நேரங்களில் காவலர்கள், அதாவது போலீஸ் நார்மலாக போக முடியாத இன்அக்சசிபிள் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்களில் நைட் விஷன் கேமராஸ் பொருத்திய ட்ரோன்கள் மூலமாகவும் இந்த மாதிரியான இடங்களை கண்காணிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். புதியதாக ட்ரோன் வாங்கிருக்கிறோமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரோனை வந்து எப்படி நம்ம அதிகமாக, அதாவது எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். சரி, இப்போ இந்த கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அந்த வழக்கு வந்து சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு அங்கே கெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண பண்ணிட்டுருக்கோம் சார்? இல்லை, என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. காவல், நம்ம லோக்கல் போலீஸை பொறுத்த வரைக்கும் கண்காணிப்புகள் மற்றும் ஏற்கனவே புலன் விசாரணை அடிப்படையில் தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் இது தொடர்ந்து நடைபெறும். இந்த அதே போல் டீராடிகலைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் உலமாக்கள் உதவியுடன் அந்த ப்ரோக்ராமும் செய்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். என்ஐஏ வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் அதில் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ நாம ரெகுலரா பண்ணக்கூடிய கண்காணிப்பு ஏற்கனவே சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது அதை நம்ம லோக்கல் போலீஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம போடப்பட்ட பாதுகாப்பு, அந்த கண்காணிப்பு அந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கோமா இல்லை அதிகப்படுத்திருக்கோம்? பாதுகாப்பு வந்து நம்ம வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து போலீஸ் எல்லாம் அனுப்பிட்டோம், திருப்பி அனுப்பிட்டோம். இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும், கோவை மாநகரத்தில் எல்லா பகுதிகளிலும் நார்மலாக இருக்கக்கூடிய தொடர் கண்காணிப்பு கண்டிப்பாக இருந்துகிட்ருக்குது. ரைட்.